விஷ்ணு விஷால் பற்றி விஷ்ணு விஷால் சொல்லணும், யாருக்கும் தெரியாத விஷயம். எனக்கு தெரிஞ்சு நான் என்னை பற்றி கிட்டத்தட்ட எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன், எதுவுமே மூடி மறைச்சி வச்சதே இல்லை. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து என்னை ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன். சில பேருக்கு வந்து அது நடிக்கிறேன்னு தோணும், சில பேருக்கு வந்து இல்லைப்பா உண்மை சொல்கிறான் அப்படின்னு தோணும். பட்டு உங்கள் எல்லோருக்கிட்ட நான் என்ன தான் மறைச்சாலும் மேலே ஒரு கேமரா ஓடின்னு இருக்குது, அங்கே மட்டும் போய் சொல்லவே முடியாது. அவருக்கு தெரியும் நான் உண்மை சொல்கிறேன்னா போய் சொல்கிறேன்னா, என் மனசுக்கு தெரியும் நான் உண்மை சொல்கிறேன்னா போய் சொல்கிறேன் நான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள் எல்லாருக்குமே இன்றைக்குமே என்ன நடக்குது, என்னை பற்றி என்ன இருக்கோ, என் மனசில் என்ன இருக்கோ, அதை என்றைக்குமே ஓப்பனாகவே பேசியிருக்கேன். விஷ்ணு விஷால் மன்னிப்பு கேட்டு நினைக்கும் நண்பர். விக்ராந்த், நானும் விக்ராந்தும் சேர்ந்து படம் பண்ணணும் அப்படின்னு நான் எப்பவுமே ரொம்ப ஆசைப்படுவேன். நான் அவங்ககிட்ட எப்பவுமே சொல்லுவேன், ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுற காலத்துலலாம் வந்து ஒவ்வொரு படத்தோட ரிலீஸ் அப்போ வந்து அவன் வீட்டுக்கு தான் போவேன். ஒரு பயம் இருக்கும், அந்த ஃப்ரைடே முடிச்சுட்டு என் வீட்டில் கூட இருக்க மாட்டேன், அவன் கூட தான் போவேன். அவன் வீட்டுக்கு போய் உட்காந்துருவேன், அவன் கூட பேசுவேன். அந்த ஃப்ரைடே ஈவினிங் ஆக ஆக அந்த சாட்டர்டே மார்னிங் வர வர நிறைய பேசுவேன், ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவன் கூட. படம் நல்லா இருக்குன்னு போது தான் ஒரு சந்தோஷம் வரும் எனக்கு. ஸோ அந்த ட்ராவல் அங்கேருந்து நம்ம கூட நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ட்ராவல் ஒன்று. கிரிக்கெட்னால சிசிஎல் ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டு பேர் ஒன்றா விளையாடுவோம், எப்போ ஒன்றாவே இருப்போம். ஸோ நல்ல ரெண்டு பேர் ஆடினாலும் எங்களுக்குள்ளே போட்டிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் அவங்ககிட்ட எப்பவுமே சொல்லுவேன், எனக்குன்னு ஒரு இடம் வரும்போது கண்டிப்பாடா உனக்கும் வரும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் ஏதாவது ஒரு காரணங்கள்னால உன்னால் சில விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியல மனசில் நினச்சது அப்படின்னு இருந்ததுன்னா, நான் ஒரு இடத்துக்கு போகும்போது சப்போஸ் பெட்டராக இருந்தேன்னா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து படம் பண்ணோண்டா என்னால் கண்டிப்பாக படம் அசெம்பிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்வேன். ஸோ அந்த மாதிரி அசெம்பிள் பண்ண படம் தான் வந்து உன்னை அனௌன்ஸ் பண்ணோம், நானும் விக்ரம் நடிக்கிற மாதிரி யுவன் சார் மியூசிக்கில். பட் அது வந்து ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்து அந்த 9 படம் ட்ராப் ஆச்சு ராட்சசனுக்கு அப்புறம் அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதில் ஒரு படம் அந்த படம் அது நடக்கலை. அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தேன், எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால் வந்து அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் அசெம்பிள் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் என்னோடய ஓன் ப்ரொடக்ஷனில் மறுபடியும் வந்து எஃப்ஐஆர் ஆரம்பித்தேன். எஃப்ஐஆர் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே அசெம்பிள் பண்ணிட்டேன், ஸோ என்னால் அந்த படத்தை டேக் ஓவர் பண்ண முடியல. ஸோ நான் எஃப்ஐஆர் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த படம் கிட்டத்தட்ட கைவிட்டு போச்சு, நானும் விக்ராந்த் பண்ணுற படம். அதுக்கப்புறம் நான் இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பித்த டைம்லேருந்து ஏதோ ஒரு என்ன ஆச்சுன்னு தெரில, என்ன நடந்ததுன்னு தெரில, நான் வந்து சில காரணங்கள்னால் நானும் அவனும் பேசிக்கல, கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் பேசிக்கல. கேட்குறதுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அது நான் நினச்ச ஒரு வேளை இந்த படம் நடக்கலைங்கிறது ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கா, இல்லை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு, நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா அப்படின்னு அவங்ககிட்ட நிறைய பேர் ட்விஸ்ட் பண்ணுறதுக்குன்னு இருப்பாங்க சினிமாவில், தெரில. அது அப்படியே போயிடுச்சு, ஒரு 2-2.5 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சமீபத்தில் தான் மீட் பண்ணோம், திருப்பியும் பேசணும். ஆனாலும் அவன் வந்து நல்லா பேசினான், நானும் பேசினேன். ஆனால் பழைய ஒரு சாரிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது வந்து இன்னமும் நான் அழுத்தி சொல்லலைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல அவங்ககிட்ட நான் சாரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பட் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதம் முன்னாடி தான் பேச ஆரம்பித்தோம் மறுபடியும். ஆனால் அந்த படம் பண்ண முடியலங்கிறது ஒன்றாங்கிறது எனக்கு இன்னமும் வலிக்குது, அதுக்காக நான் சாரி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ சாரி விக்ராந்த். விஷால் வெற்றி தோல்வியை எப்படி பார்க்குறார்? விஷ்ணு விஷால் வந்து வெற்றி வரும்போது ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். வெற்றி வந்துருச்சு அப்படிங்கிறது அடுத்தது ட்ராவல் பண்ணி
அப்படியே கடந்துருவேன் அதை. ஏன்னா அது நடந்துருச்சு, நல்லது நடந்துருச்சு. தோல்வி வந்தால் மட்டும் ரொம்ப உட்காந்து மண்டையை உடைப்பேன், ரொம்ப அனாலிசிஸ் பண்ணுவேன். ஏன்னா தோல்வி வரும்போது ஏதோ ஒரு சின்ன 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 தவறுகள் நடந்திருக்கும். அது எங்கேருந்து வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்தது, அதை அனலைஸ் பண்ணி அடுத்தது அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தோல்வி மறுபடியும் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதனால் தோல்வி வந்தால் மட்டும் தூங்கவே மாட்டேன், யோசிச்சுனே இருப்பேன், 24 hours யோசிச்சுனே இருப்பேன். அது ஒரு கெட்ட பழக்கம் தான், ரொம்ப அனலைசிஸ் பண்ணுவேன். அது எந்த தோல்வியாக இருந்தாலும் சரி, சினிமாவில் இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த 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 ஃபீலிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனான ஃபீலிங் தான். பட் ஐ திங்க் அது வந்து என்னை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அந்த அனாலிசிஸ்னால தான் அடுத்தது வந்து நான் திருப்பியும் வந்து அது அந்த தோல்வியை தாண்டி வரேன். ஏன்னா வெற்றி வரும்போது நிறைய நிறைய பேர் நம்மளை சுற்றி வந்து நிறைய நல்ல கரெக்டான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் நம்ம ஜெயிச்சிருப்போம். பட் தோல்வி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அப்படி தான் நான் யோசிப்பேன். ஸோ நான் ரொம்ப இந்த மாதிரி யோசிக்கிறதால கொஞ்சம் எப்போவுமே 24 hours ஒரு திங்கிங் மோடில் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு சினிமாவுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு படம் நாங்கள் கதை கேட்குறதுலேருந்து திரைக்கு வர வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதில் நிறைய பேர் இன்வால்வ்டாக இருப்பாங்க. சில டிசிஷன் நம்ம கையில் இருக்கும், சில டிசிஷன் நம்ம கையில் இருக்காது. ஸோ சில நேரங்கள் வந்து நம்ம நினச்சது தான் ஆடியன்ஸ் நினைப்பாங்க, சில நேரங்கள் வந்து அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து எனக்கு வந்து சினிமாவில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, என் கரியரில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படி தான் நான் வெற்றிகள் தோல்விகளை வந்து பார்க்குறேன், சந்திக்கிறேன் வாழ்க்கையில். விஷ்ணு விஷால் வாழ்க்கையில் மறக்க நினைக்கும் பக்கங்கள் நிறைய இருக்குது, எங்கேருந்து சொல்கிறது தெரில. சம்டைம்ஸ் வந்து ஏன் கிரிக்கெட் ஆடினேன்னு தோணும், அந்த அந்த ஃபேஸே லைஃப்பில் இல்லை அப்படின்னா நல்லா வந்திருக்கும். பட் இப்போ யோசிச்சு பார்த்தா கிரிக்கெட் இல்லைனா நான் நிறைய விஷயம் கிரிக்கெட்டில் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி பவுன்சிங் பேக்னு ஒன்று இருக்கும்ல, என்ன ஆனாலும் திருப்பி வந்து நம்ம வந்து வரணும் அப்படிங்கிறது, அது வந்து கிரிக்கெட் தான் என்ன சொல்லி கொடுத்தது. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குள்ளே இருக்க ஃபீலிங் அது. ஸோ ஓகே, திருப்பி யோசிப்பேன், இல்லை கிரிக்கெட் இல்லைன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்காது. ஏன்னா கிரிக்கெட்னால தான் சிசிஎல்னு ஒன்று வந்தது சினிமாவில், கிரிக்கெட்னால தான் எனக்கு வந்து மரியாதை கிடச்சிது ஆக்சுவலாக. அப்போ என்னோடய ரெண்டு படம் வந்து ஃப்ளாப்பு. ஸோ சினிமாவில் அந்த வெண்லா கபடிக்குள்ள அப்புறம் ரெண்டு படம் சரியாக போகல, பட் அதுக்கப்புறம் தான் சிசிஎல் ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஆரம்பித்த டைமில் தான் சினிமாவில் நிறைய நண்பர்கள் கிடச்சாங்க, நிறைய பேர் வந்து கை கொடுத்தாங்க, யார் இவன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஒரு அடையாளம் கிடச்சிது, மரியாதை கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து யோசிப்பேன், இல்லையே நம்ம கிரிக்கெட் ஏதோ கை கொடுத்துருக்கேன் வாழ்க்கையில், ஏதோ காரணத்தினால தான் நம்ம அது விளையாடணும் அப்படின்னு. அப்புறமா காலேஜ், என்னோடய பர்சனல் லைஃப், நான் லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிரேக் ஆச்சு, லவ் கல்யாணம் பண்ணி இப்போது ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆச்சு. யோசிப்பேன் எதுக்கு இது நடந்தது, இது நடக்காமல் இருந்திருக்கலாமே, இந்த காலேஜ் அந்த வாழ்க்கை நான் மறக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்போ திருப்பி பார்த்தா ஒரு அழகான ஒரு குழந்தை கையில் ஆரியன். ஸோ இது நடக்கலைன்னா ஆரியன் எப்படி இருந்திருப்பான் என்கிட்ட அப்படின்னு யோசிப்பேன். திருப்பி ஓகே ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு மனுஷனாக லாஸ்ட் 3 years பயங்கரமாக மாறியிருக்கேன். அதுக்கு ஒருவேளை அந்த நான் கடந்த ஒரு 11 years லவ்லேருந்து என்னோடய டிவோர்ஸ் வரைக்கும் அது கூட காரணமாக இருக்கலாம் இந்த 3 years மாற்றம். ஸோ எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் லைஃப்பில் இருக்குங்கிறது நமக்கு அப்போ புரியாது, போக போக தான் புரியும். அண்ட் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் மறக்கணும்னு நினைக்கிற பக்கங்கள் வந்து இருந்தாலும் அது மறக்கக்கூடாது, ஏன்னா அதுதான் நான், அதனால தான் நான் நிறைய கற்றுக்கிறேன், அதனால தான் நான் ஒரு மனுஷனாகவே இருக்கேன். நான் யாருங்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது நல்லதோ கெட்டதோ நான் எடுக்கிற முடிவுகள் இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு தான். ஸோ அதனால் எந்த பக்கமும் மறக்காமல் இருந்தால் நம்ம ஒரு மனிதராக நல்லா இருப்போங்கிறத நான் நம்புகிறேன். விஷ்ணு விஷாலின் தனிப்பட்ட வாழ்க்கை விஷ்ணு விஷாலின் சினிமா பயணத்தை பாதித்ததா? கண்டிப்பாக எஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா இப்போது எல்லாருக்குமே தெரியும் என்னோடய பேக்ரவுண்ட், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பையன். ஸோ நான் வந்து சினிமா பயணம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வாய்ப்புகள் தேடுவாங்க, நானும் நிறைய பேர்கிட்ட போய் வாய்ப்பு தேடினேன்.
ஸோ அப்பா வந்து இந்த ஆஃபீஸராக இருந்ததுனால நிறைய பேர் ஈஸியாக மீட் பண்ணாங்க. ஸோ ஈஸிங்கிறதுனால கேட்ட உடனே இல்லை, ஒரு 10 நாள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு 3 நாளில் மீட் பண்ணாங்க. ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னா எனக்கு ஒரு 3 மணி நேரம் வெயிட்டிங் டைம் இருந்தது. பட் யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போலீஸ்கார பையன் அவன் சொல்கிறது கேட்பானா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் வந்து ஒரு போலீஸ்கார பையனுக்கு வந்து திமிராதான் ஒரு வளர்த்துருப்பாங்க அவனை. ஸோ அவனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு 6 வருஷம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த பாதிப்பு கண்டிப்பாக இருந்தது. நம்மளோட சக்ஸஸ் வந்து நம்மளை ஓன் பண்ண விடவே மாட்டாங்க. அது வந்து ஏதோ நான் எந்த எஃபர்ட்டும் போடலை, நான் இது வரைக்கும் வந்த காரணமே எங்கள் அப்பா மட்டும்தான் அப்படின்னு ஒரு முத்திரத்தை குத்திடுவாங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பாதிப்பு நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் வந்து ஹிட்டு படங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன். எல்லாருக்குமே தெரியும், முண்டாஸ் பட்டி, இன்டர்நேட்னாலே, ஜீவா, வேலை வந்துட்டா வெள்ளக்காரன், வெண்ணிலா கபடி குழு, ஸோ நீர் பறவை, நிறைய டீசெண்டான படங்கள், ராட்சசன். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஹிட்டு படங்கள் கூட பேமெண்ட் வாங்காமல் இருந்திருக்கேன் வந்த புதுசில். ஏன் அப்படின்னா, சரி நம்ம எங்கேயாவது பேமெண்ட் கேட்டு ப்ரெஷர் கொடுத்து ப்ரொடியூசருக்கு ஏதாவது வந்து வெளியே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரொம்ப போலீஸ்கார பையங்கிறதுனால பயமாக இருக்குது, அவனுக்கு கொடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை, ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறாங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க யாருமே சினிமாவில். இதெல்லாம் நடந்திருக்கு லைஃப்பில். ஸோ பாதிப்பு நிறைய வந்திருக்கு சினிமா வாழ்க்கையில் அதனால். பட் இப்போது ஒரு 10-12 வருஷம் கடந்து ட்ராவல் ஆகி வரும்போது எல்லாருக்குமே தெரியுது, ஓகே இவங்க அப்படி கிடையாது அப்படிங்கிறது நிறைய பேர் இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே புரியுது. ஸோ அதான் புரிதலுக்கு டைம் ஆகும். போக போக என்னை பற்றி இப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து நான் இப்போது சாதிச்சு காமிச்சேன்னா அவங்களுக்கும் புரிஞ்சிடும். ஸோ இதுதான், இப்படி தான் நான் லைஃப் பார்க்குறேன். விஷ்ணு விஷால் சினிமாவில் உண்மையான நண்பர்கள் இருக்கிறார்களா? ஒரு 3 வருஷம் முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே என்னோடய உண்மையான நண்பர்கள் அப்படின்னு தான் நான் நினச்சின்னு இருந்தேன். பட் இந்த 3 இயர்ஸ் பயணத்தில் தான் தெரிஞ்சது எல்லாருமே உண்மையான நண்பர்கள் இல்லை. பயங்கரமான போலித்தனமான நண்பர்கள்லாம் கூட இருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. ரொம்ப நாள்லாம் வந்து கூட இருக்க முடியாது. போலித்தனமாக இருந்தால் ரொம்ப நாள்லாம் கூட இருக்க முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி, மற்றவங்க இருந்தாலும் சரி, நான் யாரோடையும் போலியாக வாழலை, போலியாக பழகலை. ஸோ அதனால் வந்து அவங்க, நான் யாரையும் மிஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். அவங்க தான் என்ன மாதிரி ஒரு உண்மையான நண்பரை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய புரிதல் கிடச்சிது இந்த 3 வருஷத்தில். பட் இந்த 3 வருஷம் என்ன ஒன்றும் சொல்லி கொடுத்தது, உண்மையாகவே உன்னோட உண்மையான நண்பர்கள் யாருங்கிறதும் சொல்லி கொடுத்தது. ஆனால் சினிமாவில் இருக்காங்க, என்னோடய உண்மையான நண்பர்கள் இருக்காங்க. எப்போல்லாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நண்பரோட ஷோல்டர் தேவைப்படுதோ அப்போல்லாம் அவங்க எனக்காக அங்கே இருக்காங்க. அண்ட் ஐ தேங்க் ஆல் ஆஃப் தம். அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்ல விரும்பலை. என்னோடய உண்மையான நண்பர் யாருன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ யா, இது தான் நான் நினைக்கிறேன். விஷ்ணு விஷால் மாற்றிக்கொள்ள நினைக்கும் விஷயம் என்ன? என்னோடய கோபம் யாருக்குமே தெரியாது, பயங்கரமாக கோவப்படுவேன். அது சின்ன வயசுலேருந்து என்கிட்ட இருக்குது, ஏன்னு தெரில. நிறைய முயற்சி பண்ணி ரொம்ப காம் டவுன் ஆகியிருக்கேன், முன்னாடியோட ரொம்ப காம் டவுன் ஆகியிருக்கேன். ஸோ எடுத்த உடனே இப்போ கோவம் வராது. பட் அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாட்டில் ஆகினே இருக்கும், வெடிக்கும் போது பயங்கரமாக வெடிக்கும் அது. ஸோ அதை மட்டும் என்னை பற்றி நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன், அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். விஷ்ணு விஷால் தமிழ் சினிமாவை நேசிக்கும் அளவுக்கு தமிழ் சினிமா விஷ்ணு விஷாலை நேசிக்கிறதா? இப்போ என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா ராட்சசன் மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு 9 படம் எனக்கு ட்ராப் ஆச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நேசிக்கலை. வெண்ணிலா கபடிக்குள்ளேருந்து ஆரம்பித்து ராட்சசன் வரைக்கும் நான் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்கேன், நிறைய ஹிட்டு கொடுத்துருக்கேன். என்றைக்குமே சொல்லுவாங்க நல்ல கதைகள் பண்ணால் போதும், அப்போ நான் என்ன தவறு பண்ணேன்? ஸோ அந்த கோவம் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் இல்லைன்னு சொல்லுவேன் இந்த பதில். பட் அதில் வந்து நேசிக்கிறவங்களும் இருக்காங்க. யாருன்னா டைரக்டர்ஸ், அந்த புது இயக்குனர்கள் இருக்காங்கள, கதை எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு அவங்களுக்கு ஒரு வெறி இருக்குது. அவங்க எல்லாருமே கதை எழுதும்போது என்னை பற்றி நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, என்கிட்ட கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க.
அவங்க எல்லாருமே என்னை நேசிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் ட்ராவல் ஆகி போயின்னு இருக்கிறேன். அதே சமயத்தில் ஆடியன்ஸ் அங்கேயும் எனக்கு ஒரு 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 அன்பு இருக்குது. அதனால தானே நான் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தானே இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறேன். பட் நான் நேசிக்கிற அளவுக்கு சினிமாவில் எனக்கு என்னை வந்து லவ் பண்ணுறாங்களே இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் என்னை பற்றி நான் என்னையே பார்த்து மிரரில் பேசியிருந்தேன் இந்த ப்ரோக்ராமில். ஒரு வித்தியாசமான அனுபவம், நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் நினச்சி பார்க்கல, வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் என்னை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கண்ணாடி முன்னாடி நின்று நானே என்னை பார்த்து பேசும்போது கண்டிப்பாக பொய் சொல்ல முடியாது, ஒரு கூச்சமாக தான் இருக்கும் நம்மளை பார்த்து நம்மளே பொய் சொல்கிறது. ஸோ எல்லாமே உண்மைகள் சொல்லியிருக்கிறேன். அண்டு சன் மியூசிக், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் தேங்க்யூ. ஓகே.